ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு என் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, நான் செகண்ட் பேபி கன்சீவாக இருந்தப்போ எனக்கு சாப்பிட முடியாமல் வாமிட்டாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. எதுவுமே சாப்பிடவே முடியல. அப்போ வந்து இரும்புச்சத்து மாத்திரையே சாப்பிட்டேன், ஆனாலும் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் ஏறவே இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, இரும்புச்சத்து ஐட்டம் எல்லாமே, அதை கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாயி, ஈரல், பேரிச்சம்பழம், கருப்பு பேரிச்சம்பழம் அப்படின்னு எல்லாமே சாப்பிட சொன்னாங்க. அத்திப்பழம் கூட சாப்பிட்டு ஜூஸ் போட்டு, ஆனால் ஹீமோக்ளோபின் லெவல் ஏறவே இல்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனால் கடைசியில் எப்படி ஏறுனுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரத்த ஊசியெலாம் எதுவும் போடலை. இந்த முருங்கைக்கீரை இருக்குது பார்த்திங்களா, இந்த முருங்கைக்கீரையை தான் நான் வந்து ஒரு 5 மந்த்துக்கு அப்புறமா வந்து டெய்லிக்கும் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். டெய்லிக்கும் ஒரு கப்பு வதக்கி வதக்கி, பெரும் சின்ன வெங்காயம், இந்த முருங்கைக்கீரை, மிளகாய் மட்டும் போட்டு போட்டு அம்மா வதக்கி வதக்கி கொடுத்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டது தான். கடைசியில் லெவல் வந்திங்கன்னா ஒரு 5 மந்தில் லெவல் வந்து ஹீமோக்ளோபின் நார்மலாக அப்படியே லெவல் ஆகிடுச்சு. அப்புறம் பெயின் இல்லாமல் என் பையன் பிறந்துட்டான். அதனால் ரத்த சோக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்களும் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா, அடிஷ்னலாக இதை டெய்லிக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் வராது. குழந்தை நல்லா ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் வராது. ஜீர்ணம் ஆகாதோ அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அதே மாதிரி நல்லா சாப்பிடுங்க, ரத்த சோகையிலேருந்து தெளிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லைஃப்பில் நடந்தது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்தது எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.